ஆளுநர் ரவியின் தாமதத்தால் குட்கா ஊழல் வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தொடரும் தாமதம். சிறப்பு நீதிமன்றத்தில் 11வது முறையாக அவகாசம் கோரியது சிபிஐ. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 11 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது நடவடிக்கை. அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக பாஜக கோழைத்தனமாக நடந்து கொள்வதாக விமர்சனம். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள்வதால் பாஜக எரிச்சல் அடைந்து அமலாக்கத்துறையை ஏவுகிறது. சோதனையை கண்டு திமுக சிறிதும் அஞ்சாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் பற்றிய செய்தியை திசை திருப்பவே அமலாக்கத்துறை சோதனை. பாஜகவுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை. எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக பெங்களூருவில் திரளும் தலைவர்கள். பாட்னா கூட்டத்தில் 17 கட்சிகள் பங்கேற்ற நிலையில் தற்போதைய கூட்டத்தில் 26 கட்சிகள் பங்கேற்கின்றன. எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பெங்களூரு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தக்காளியின் விலை மேலும் 10 ரூபாய் உயர்வு. சில்லறை விற்பனையில் கிலோ 150 ரூபாய் வரை விற்பனை. தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை வழங்க மறுக்கும் கர்நாடகாவை கண்டித்து வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு விவசாய சங்கம் அறிவிப்பு. சாத்தூர் அருகே நடைபெற்ற அகழாய்வில் பழங்கால தோசைகள் கண்டுபிடிப்பு. தமிழர்களின் பழங்கால வாழ்வியலுக்கான சான்றாக இருக்கும் என நிபுணர்கள் கணிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.